ரெண்டாவது நாள் குக் வாஷ் நம்ம எனக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் வித் கார்னு சீஸ் கார்ன் இது கார்னு அமெரிக்கன் ஃபீட் கார்னை வச்சு பண்ண போறோம். இது வந்து ஃப்ரைட் கார்னுடுவாங்க. இதை இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். இன்னைக்கு வந்து எப்பவுமே நாங்கள் விளையாட போவோம் 5 o'clock. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேண்ட்லாம் வந்துட்டானுங்க. இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க வெளியில, அதெல்லாம் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். இப்போ வந்து இவன் பேர் என்னன்னு கேட்டிருந்தோம், ஹமீத் ஜயான். இவன் பேர் அமித் ஜெயன். டெய்லியும் விளையாட வருவோம் நாங்கள், மொட்டை மாடியில் போய் விளையாடுவோம். இப்போ வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்ன் எடுத்து வச்சுருக்கோம், அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நவுச்சு வச்சுருக்கோம், பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சால்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோரியாண்டர் எடுத்து வச்சுருக்கோம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீஸ் பவுடருன்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் அமேசானில் லிங்க் இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சு இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இது இருந்தால், அதில் ஸ்வீட் கார்னில் உள்ள நூல் இருக்கும் அது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க வெளியில். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துனேன், இது ஒன்றே ஒன்று இருந்துச்சு அதனால் வச்சுட்டேன். இப்போ வந்து இது கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்களா, அதை போட்டுருங்க இதில். இப்போ ஃபுல்லத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம். நாங்கள் இப்போ தான் ஒரு சேலஞ்ச் முடித்தோம், நானும் கேமராமேனும். ஒரு மேகி சேலஞ்ச் தான் பண்ணோம் நானும் கேமராமேனும். சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஃபுல் சால்ட்டையும் போட்டோம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல் மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா கார்ன்லேயுமே இது பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கார்ன் எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம், கார்ன்ஃப்ளோரில் வந்து நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் இருக்குது, அந்த கார்ன்ஃப்ளவர் ஃப்ளோர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் எல்லா இடத்துலையும், எல்லாத்துக்கும் வர மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கோம், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணோன்னா, நம்ம கார்னை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கார்னை வந்து பாதி போட்டுடலாம், இதில் பாதி பாதியாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து ஆயில் மீடியம் ஹீட்டு வரும்போதே போட்டுருங்க, ஏன்னா இது நல்லா சூடாக இருக்கக்கூடாது. ஆயில் இதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து அது மாதிரி இதை ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, தேவைன்னா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பாதி போட்டுடலாம், இதில் எவ்வளோ இதில் இந்த சட்டியில் போட முடியுமோ அவ்வளோ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஹையில் வச்சோன்னா கார்ன் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் ஹையில் வைக்கக்கூடாது. எப்போவுமே மீடியம்லேயே வைங்க, மீடியமில் இல்லை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா வெடிக்க ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே நிற்க முடியாது, அந்தளவு அப்படி வெடிக்கும் பட பட படண்டு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இது நல்லா ஃப்ரையாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சு போட்டோம். இப்போ வந்து ஒரு 3 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹையில் வச்சுக்கலாம், நம்ம நல்லா ஹையில் வச்சு நல்லா ஃப்ரையாக விட்டோம். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும், நம்மளுக்கு உள்ளேயும் கருவாது வெளியிலையும் கருவாது, அப்படி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிட்ட போவேன் நான் கேமராவை எடுத்துகிட்டு, ஏன்னா அது ரொம்ப தெரிக்குது. நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் இந்த கார்ன் எடுக்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ தெரிச்சு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கார்ன் எடுத்துட்டோம், இந்த தான் இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரைடு கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு காரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த சீஸ் பவுடர் இது பார்த்துக்கோங்க, இது இப்படி தான் இருக்கும். இந்த பாட்டிலு பேக்கர்ஸ்ன்னு போட்டிருக்கோம், இது சீஸ் சீசனிங்னு விற்கும். இது வேணும்னா வாங்கிக்கோங்க, அமேசானில் லிங்க் இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாத்தையும் இது பண்ணி விட்டுடலாம், ஸ்ப்ரெட் பண்ணி போடலாம், இது சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக போட்டோம், இதை நல்லா இது இல்லாட்டியே நீங்கள் சாட் மசாலா கூட போடலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைனிங் ஆஃப் பண்ணுறது உங்கள் அது நான் குக் ஹவுஸ்.